பாதாம் சிறுதானிய கூழ். இந்த பாதாம் சிறுதானிய கூழ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாதாம் மற்றும் ஒரு ஆறு வகையான சிறுதானியம். இப்போ வந்து இந்த பாதாம் இந்த சிறுதானியத்தை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு முதல்ல நம்ம கடாயை சூடு பண்ணிக்குவோம். கடாயை சூடு பண்ணோன்னா இதில் ஃபஸ்ட்டு பாதாமை போடுவோம். பாதாமை போட்டுட்டு அடுத்தது ராகியையும் தினையும் போட்டு வறுப்போம். அதுக்கு அடுத்தது ஈவன் மற்ற சிறுதானியங்களையும் போட்டு நல்லா வறுக்கணும். இந்த வறுக்கும் போது அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு மணம் வந்தோடனே அதை நிறுத்திடலாம். இந்த நல்ல வறுத்த கலவையை எடுத்து கொஞ்சம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்ல நைஸான பவுடராக பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை எடுத்து குறைவான தண்ணீர் வச்சு அதில் நம்ம கலக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 கிராம் பவுடருக்கும் நம்ம 100 மில்லி தண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பால் சேர்க்கவே வேண்டிய தேவையில்லை, ஆனாலும் இது ருசியாக இருக்கும். ஸோ இந்த கலவையை எடுத்துட்டு இந்த கலவையில் இன்னும் வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி போட்டு இதை அடுப்பில் ஒரு கடாயில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கொதிச்சதுனால இது ரெடி ஆயிடும். இப்போ இந்த கூழ் பாதியாக கொதிச்சோன்னா நமக்கு தேவையான அளவு டயபெட்டிக் சுகரை ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிராம் பவுடருக்கு நம்ம 20 கிராம் சுகர் ஆட் பண்ணலாம். 200 மில்லி தண்ணி ஆட் பண்ணலாம். நீங்கள் இதனுடைய திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை குறைச்சோ அதிகமாகவோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த கூழ் நல்லா கொதி வந்தோன்னே இதில் நம்ம சாஃப்ரன் அதாவது குங்குமப்பூவை சேர்க்கலாம். இந்த குங்குமப்பூவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் மினரல்ஸ் இருக்குது. இதில் வேணுங்கிற உடலுக்கு தேவையான நல்ல சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதனால் இந்த குங்குமப்பூவும் மனமும் சேர்ந்து இதில் இருக்கிற சத்துக்களும் சேர்ந்து உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த குங்குமப்பூவை போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே இதை இறக்கிடலாம். இறக்கி மறுபடியும் ஒரு டிஷ்ஷில் சர்வ் பண்ணி நம்ம வந்து குங்குமப்பூவால் அலங்கரித்து இதை சர்வ் பண்ணலாம். இந்த கூழை வந்து நம்ம சூடாகவும் குடிக்கலாம், அல்லது ஆற வச்சும் குடிக்கலாம், இல்லை இதை வந்து சில் பண்ணி கூழாகவும் குடிக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து நல்லா சூடாக குடிக்கிறத தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். If you like this video, please subscribe this channel.